हेलो फ्रेंड्स वीडियो को मुझे चेनल नहीं सब्सक्राइब सब्सक्राइब पड़िड़ेंगे इत वीडियो पाकपोना ना इन चड़ा वल्करें कोरोना काल चड़ा वो मुख्य नम्बर वीटे वो अभी ना उ ना वो सलपें नहीं वीटे वी कंपा उम्यूनिटी पवर वो इनक्रीस आगे अंत अभी वो पापो फर्स्टा ओमवल कर्पूरवल चड़ता इतना ये वीटल वलर कर्पूरवल चड़ ना एपी वा और सिंगा और तंतें अद इनकी इवसा वलर् चड़ वे पड़ाना नहीं वो किसा उ तेल सुल मूण अब तीकटा नहीं सापा अभी இந்த இலைகள்ல பச்சி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் இந்த இலைகளை யூஸ் பண்ணி நீங்க ரசம் வச்சு சாப்பிடலாம் ரசம் வந்து நல்லா அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாது இந்த மாதிரி நீங்க வந்து வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் கிடைக்கும் அடுத்து என்ன ஒண்ணுனா பீட்டர் லீஃப் அதாவது வெற்றிலை இந்த வெற்றிலை என்னன்னா எங்க வீட்ல ஒரு கணம் மாதிரி வாங்கி வச்சிருந்து அதிலிருந்து இவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கு இந்த வெற்றிலையும் வந்து ரொம்ப சளி தொந்தரவு அதுக்கும் யூஸ் ஆகும் வாயு தொல்லை இந்த மாதிரி ரெண்டுக்குமே வந்து யூஸ் ஆகும் கண்டிப்பா இந்த டைம்ல வந்து நீங்க வெற்றிலையும் வச்சுக்கோங்க கசாயம் மாதிரியும் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி ஓமவல்லி வெற்றிலை துளசி இந்த மாதிரி நீங்க போட்டு கசாயம் செஞ்சு கூட நீங்க வந்து குழந்தைங்க நீங்க எல்லாம் சாப்பிடலாம் அதுவும் ஒரு இம்யூனிட்டி வந்து கிரியேட் பண்ணும் அடுத்து என்னன்னா துளசி இந்த துளசி வந்து கருந்துளசி அப்படிங்கிறது நீ சொல்றோம் இதுவும் எங்க வீட்ல நான் வச்சிருக்கேன் இந்த கருந்துளசி நீங்க என்ன பண்ணலாம்னா அதே மாதிரி கசாயம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அடுத்து வந்து என்னன்னா இத நீங்க சுடு தண்ணியில போட்டு கசாயம் மாதிரி செஞ்சு சாப்பிடுறது அடுத்து வந்து ஆவி பிடிக்கலாம் ஓமவல்லி இலை இந்த துளசி கத்திரி இந்த மாதிரி எல்லாமே போட்டு நீங்க வந்து என்னது ஆவி பிடிச்சுக்கலாம் அதனால நீங்க இந்த துளசி இலையையும் நீங்க கண்டிப்பா துளசி செடியையும் உங்க வீட்ல வந்து நட்டு வச்சுக்கோங்க இதுவும் ஒரு வித இம்யூனிட்டி பவர் தான் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்து என்னன்னா தூதுவளை தூதுவளை வந்து எனக்கு ஒரு சின்ன செடியா தான் கிடைச்சிச்சு பக்கத்துல அதான் சின்னதா இருக்கு இது உங்களுக்கு நல்லா வளர்ந்துச்சுனா நீங்க என்ன பண்ணிக்கலாம் அந்த தூதுவளை செடியை வந்து தூதுவளை இலைகளை பறிச்சு நீங்க சட்னி மாதிரி இட்லிக்கு தோசைக்கு செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம் கண்டங்கத்தரி ஆவி பிடிக்கிறதுக்கு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து என்னன்னா கற்றாழை கற்றாழை என்ன வந்துனா நீங்க வெயில் காலத்துல தான் இது வந்து என் வீட்ல வந்து வச்சிருக்கேன் இதுவும் நல்லா யூஸ் ஆகும் ஆனா கோடை காலத்துல தான் நம்ம எது தலைக்கு ஃபேஸ்க்கு இந்த மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளேயும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப சூடான உடம்புக்கு வந்து அவங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் ஜூஸ் மாதிரி கூட அடுத்து என்னன்னா நான் சும்மா கார்டனிங்காக இந்த மாதிரி மிளகாய் செடி தக்காளி செடி இந்த மாதிரி போட்டேன் அது என்ன 1 மந்த்துக்குள்ளேயே இந்த மாதிரி அவங்க வந்து காயெல்லாம் பூலாம் போட்டுட்டாங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இடம் இருந்துச்சுன்னா சும்மா வேஸ்டான ஒரு திங்ஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தொட்டி மாதிரி அமைச்சு இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான செடிகளை நீங்கள் நட்டு பார்க்குறதுக்கு ரசனையாக அழகாக இருக்கும் நீங்களும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமாக அந்த 5 செடிகளையும் வச்சுக்கோங்க என்ன செடினா ஓமவல்லியில் துளசி கண்டங்கத்தரி தூதுவளை வெற்றிலை இந்த 5 மூலிகை செடிகளையும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து ரொம்ப இம்யூனிட்டி பவர் வந்து உங்களுக்கு கொடுக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்